தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. கடந்த இரு மாதங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் 3 நாள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தியானம் குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியதாவது, லோக்சபா தேர்தலின் முதல் 2 கட்ட ஓட்டுப்பதிவுகள் முடிந்ததுமே இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஜூன் 4 ரிசல்ட் வெளியாகும் போது மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிடும். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் அதானி பதஞ்சலி நிறுவனங்களுக்கு ஆதரவாக பாஜக அரசு காட்டிய சலுகைகள் பற்றி பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை நடத்தும். கன்னியாகுமரியில் மோடி தியானத்தில் அமர்ந்து சிந்திப்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. தேர்தல் முடிவுக்கு பின் என்ன செய்வது, எங்கு வசிக்கலாம், காந்தி நகரிலா அகமதாபாத்திலா, அதானிக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்காக JPC விசாரணை நடத்துமே, அதை எப்படி எதிர்கொள்வது, இப்படி பல விஷயங்களை பற்றி மோடி யோசிப்பார் என ஜெயராம் ரமேஷ் கூறினார். விவேகானந்தா ஸ்மாரக் ஜாயேங்க, वही स्मारक से 7 सितंबर 2022 को राहुल गांधी जी ने अपनी भारत जोड़ो यात्रा की शुरुआत की थी, उसी जगह से. और कल प्रधानमंत्री वहां जा रहे हैं और बैठेंगे मेडिटेशन में. हाँ, बहुत कुछ सोचने के लिए है उनका विषय. 4 के बाद में मैं क्या करूंगा, गांधीनगर में रहूंगा कि अहमदाबाद में रहूंगा, कहाँ रहूंगा, मेरे खिलाफ JPC की जांच जो होगी अडानी को लेकर,